हरे कृष्णा எல்லாருக்கும் வணக்கம் இஸ்கான் சைலம் சார்பு மீண்டும் இந்த குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி இது நாமினே நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலே श्रीमते भक्ति वेदांत स्वामी इति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा मीडू एल भक्त कुंदी महारानुடைய प्रार्थने निकल्ची की वरवे कम मूंव श्लोकम मुद स्कंदम श्रीमद भागवतम एटाव अध्याय ना पाता मुपत् श्लोक पाता इनकी मुपत् नालाव श्लोक नाम इनके श्लोकम भरावधारणान्ये भुवो नावायि भोददौ शुदन्त्यापूरिपारेण जातो हि आत्मभुवार्तिदः कडलिल उल्ल पडगिल अधिक भारम् एट्टप्पट्टदु पोल उलगम् मिगवुम् बाधिप्पडैंदधु एन्रुम् तंगलदु महनान ब्रह्मा तंगलिडम् वेंडियदाल तोल्लैगळै कुरैप्पदर्काग तांगल् तोंडिनीर् एन्रुम् மற்றவர்கள் கூறுகின்றனர் சோ பகவான் கிருஷ்ணர் இந்த உலகத்துல தோன்றுவதற்கான காரணங்கள் என்னன்றதை ஏற்கனவே கடந்த ரெண்டு மூணு ஸ்லோகங்கள்ல பல்வேறு காரணங்களை குந்தி தேவி சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லோகத்துல பிரம்மதேவருடைய பிரார்த்தனை பேர்ல பூமியின் பாரத்தை குறைக்கிறதுக்காக நீங்க தோன்றி இருக்கீங்க அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காங்க சோ பிரபாதருடைய பொருளுரை படைப்பிற்கு பிறகு பிறந்த முதல் ஜீவராசியான பிரம்மா நாராயணரின் நேரடியான மகனாவார் நாராயணர் கர்ப்பதிஷாய் விஷ்ணுவாக ஜட பிரபஞ்சத்தினர் முதலில் பிரவேசித்தார் ஆன்மீக தொடர்பின்றி ஜடத்தினால் படைக்க முடியாது படைப்பின் துவக்கத்திலிருந்தே இக்கொள்கை பின்பற்றப்பட்டது பரமாத்மா பிரபஞ்சத்திற்குள் புகுந்தார் விஷ்ணுவின் நாபியிலிருந்து உதயமாகி மலர்ந்த தாமரை மலரின் மீது முதல் ஜீவராசியான பிரம்மா பிறந்தார் இதனால் விஷ்ணு பத்மநாபன் என்று அழைக்கப்படுகிறார் சோ நீங்க நிறைய கோயில்ல கூட பகவான தரிசனம் பண்ணும்போது நீங்க அதை பார்த்திருக்கலாம் பகவானுடைய விக்கிரகமே வந்து அந்த மாதிரி இருக்கும் பத்மநாபன்ற அந்த அவருடைய நாபியிலிருந்து தாமரை மலர்ந்தோம் நம்ம இஸ்கான்ல ரொம்ப ஃபேமஸான படம் எல்லாம் இருக்கு நீங்க அதை பார்த்துருப்பீங்க ஸோ பிரம்மா வந்து முதல்ல பகவான் விஷ்ணு பிரபோதகிஷாய் விஷ்ணு அவருடைய நாபிலிருந்து வரக்கூடிய அந்த தாமரையில இருந்து தோற்றுவிக்கிறார் அதுக்கப்புறம் இந்த பூமி படைக்கப்படுது பிரம்மாவால இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல பெரிய பாரம் உருவாகுது அந்த பாரத்தை போக்குறதுக்கு தேவர்களால முடியலன்னு பட்சத்துல அவங்க பிரம்மாவை அணுகி பிரம்மா வந்து பூமி தாயை கூட்டிட்டு பகவான் விஷ்ணுவை அணுகி பிரார்த்திக்கிற அந்த விஷயம்தான் இங்க விளக்கப்பட்டிருக்கு சோ தொடர்ந்து பொருளுரை பார்க்கலாம் பிரம்மா அன்னை லக்ஷ்மி தேவியின் தொடர்பு இல்லாம தந்தையிடம் இருந்து நேரடியாக பிறந்தவர் ஆவார் இதனால் அவர் ஆத்மபூ எனப்படுகிறார் லக்ஷ்மி தேவி நாராயணருக்கு பணிவிடை செய்து கொண்டு அவர் அருகிலேயே இருந்தார் இருப்பினும் லட்சுமி தேவியின் தொடர்பு இல்லாமலேயே நாராயணர் பிரம்மாவை பெற்றார் அது பகவானின் சர்வசக்தி ஆகும் நாராயணர் மற்ற ஜீவராசிகளை போன்றவர் என்று முட்டாள்தனமாக கருதுபவன் இதிலிருந்து பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாராயணர் சாதாரண ஒரு ஜீவராசி அல்ல அவர் சாட்சாத் பரமபுருஷ பகவான் ஆவார்
So namale pole jeevarasigalukku saathiyam illada oru vishayatha saathiya padutha kooriyavar dhaan bhagavan. பகவானுக்கு நம்மளால சாத்தியம் இல்லைன்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சோம்னா அது நம்முடைய முட்டாள்தனம். சோ பிரபாபா ரொம்ப அழகா இங்க சொல்லியிருக்கார், தெய்வீகமான அவரது உடலின் ஒவ்வொரு பாகமும் மற்ற எல்லா புலன்களின் ஆற்றல்களுடனும் இயங்கக்கூடியவையாகும். இந்த கருத்து பிரம்ம சம்ஹிதாக பிரம்மா சொல்ற அங்காணி எஸ்ய சகலேந்திரிய பிரத்தி நந்தி பசந்தி பந்தி பலயந்தி சிரம் ஜகந்தி கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ரொம்ப அழகா இப்ப நம்மால சாப்பிடணும் அப்படின்னா நம்ம நம்ம வாயை உபயோகிச்சுதான் ஆகணும். நம்ம வந்து சுவாசிக்கணும்னா மூக்கால தான் சுவாசிக்க முடியும். வாசனையை நுகரணும்னா மூக்கு வேணும். கேட்கணும்னா காது வேணும். நமக்கு ஒரு ஒரு புலன்கள்லயும் ஒரு குறிப்பிட்ட செயல் செய்ய முடியுது. ஆனா பகவானுடைய புலன்கள் அப்படி அல்ல. அவர் கண்களால பார்த்த மாத்திரத்திலே சாப்பிட முடியும். நம்ம நைவேத்தியம் செய்யறோம் பகவான் முன்னாடி, தட்டை கொண்டு போய் வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி நைவேத்தியம் பண்றோம். அவர் கண்ணால பார்த்த மாத்திரத்துல அதை ஏற்றுக்கொள்ற அது பிரசாதம் ஆகுது. இந்த பிரசாதத்தினுடைய மகிமையை நம்ம உணர முடியுது. அது சாதாரண உணவு கிடையாது அப்படின்றத நம்ம உணர முடியுது. சோ அது மாதிரி சாதாரண ஜீவராசி ஒருவன் உடல் உறவினால் குழந்தை பெறுகிறான். அவனுக்காக வடிவமைக்கப்பட்ட குழந்தையை தவிர வேறு குழந்தை பெற அவனுக்கு வேறு வழி இல்லை. என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது மட்டும்தான் கிடைக்கும். ஒருத்தனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அவனுடைய கர்மம் வினைப்படினா அவன் ஒரு கல்யாணம் இல்லை, பத்து கல்யாணம் பண்ணாலும் நூறு கல்யாணம் பண்ணாலும் குழந்தை கிடையாது. நம்ம நடைமுறையில பாக்குறோம், குறிப்பா இந்த நவீன காலத்துல வந்து எத்தனையோ தம்பதியினர்கள் வந்து குழந்தை பெற முடியாம போயிட்டு இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க கர்ம வினை இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனால் நாராயணர் சர்வ வல்லமை உடையவர் என்பதால் எந்த சக்திக்கும் அவர் கட்டுப்பட்டவர் அல்ல. ஏன்னா சர்வ சக்தியும் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. சோ அவர் எந்த சக்தியாலையும் கட்டுப்பட்டவர் அல்ல. அவரது பல்வேறு சக்திகளினால் எதையும் எல்லாவற்றையும் மிக சுலபமாகவும் பக்குவமாகவும் செய்ய சுதந்திரமானவரும் பூரணமானவரும் ஆவார். எதையும் அவரால் செய்ய முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. ஒரு சிலர் ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கிறதா நினைச்சிட்டு கேள்வி கேட்பாங்க. ஒரு முறை பிரபுபாதிட்ட அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, கிருஷ்ணராலேயே தூக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கல் அவரால் படைக்க முடியுமா அப்படின்னு. இப்போ அந்த கேள்வியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புத்திசாலித்தனம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது பெரிய முட்டாள்தனம். ஏன்னா பகவான்றதுக்கான வரையறை தெரியாத ஒருத்தர் தான் அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. பிரபுபாதர் சொன்னார், அந்த மாதிரி அவரால் தூக்க முடியாத ஒரு கல்லை படைக்கவும் முடியும், அதை படைச்ச அடுத்த கணத்திலேயே அவரை அதை தூக்குற அளவுக்கு சர்வ சக்தி படைச்சவராகவும் இருக்க முடியும், அவரால் தூக்கவும் முடியும் அப்படின்னா அதுதான் பகவான். இது முடியாது அப்படின்னு பகவானுடைய அகராதியில எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தா அவர் பகவானா இருக்கிறது அர்த்தமே கிடையாது. எனவே பிரம்மா தாயின் கர்ப்பப்பைக்குள் வைக்கப்படாமல் நேரடியாக தந்தைக்கு பிறந்தவராவார். அதனால் அவர் ஆத்மபூ எனப்படுகிறார். ஏன்னா இந்த ஸ்லோகத்துல இந்த ஆத்மபூ அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால பிரபுபாதர் ஏன் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு, அதனால பகவானுடைய பெருமை என்ன அப்படின்றத இங்க விளக்குறார். சோ இந்த பிரம்மா பிரபஞ்சத்தின் மேற்கொண்டு படைக்கப்பட வேண்டியவற்றிற்கு பொறுப்பாளி ஆவார். சோ இப்போ பகவானால படைக்கப்பட்டவர் பிரம்மா இப்போ இந்த பிரபஞ்சத்துல மற்ற எல்லா படைப்புக்கும் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? பிரம்மாவுக்கு. இது சர்வ வல்லவருடைய சக்தியின் பிரதிபலிப்பாகும். பிரபஞ்ச ஒளிவட்டத்திற்குள் ஸ்வேதத்வீபம் எனப்படும் தெய்வீகமான உலகம் ஒன்றுள்ளது. அது பரமபுருஷரின் பரமாத்மா அம்சமாகிய ஸ்ரீரோகசாயி விஷ்ணுவின் வசிப்பிடமாகும். பிரபஞ்சத்தில் அதன் நிர்வாகிகளான தேவர்களால் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் அவர்கள் பிரம்மதேவரை அணுகுவார்கள்.
பிரம்மதேவராலும் அப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை என்றால் அவர் சிரோதகசாய் விஷ்ணுவுடன் கலந்தாலோசித்து உலகில் அவதரித்து பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி அவரிடம் வேண்டுகிறார். கம்சனும் மற்ற அரசர்களும் பூமியை ஆண்டபோது அவர்களின் தீய செயல்களினால் அளவுக்கு அதிகமாக பாரம் ஏற்றப்பட்ட பொழுது அத்தகைய ஒரு பிரச்சனை எழுந்தது. பிரம்மதேவர் மற்ற தேவர்களுடன் பார்க்கடல் கரையில் பகவானிடம் வேண்டினார். இதனால் கிருஷ்ணர் வசுதேவருக்கும் தேவகிக்கும் இவ்வுலகில் மகனாக அவதரிப்பார் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. எனவே பிரம்மதேவரின் பிரார்த்தனைகளினால் தான் பகவான் அவதரித்தார் என்று சிலர் கூறுகின்றனர். ஸோ பிரபுபாதர் சுருக்கமாக இந்த கதை சொல்லியிருக்காரு. நீங்கள் பாகவதத்தில் அல்லது கிருஷ்ணா புக்கில் படிக்கலாம். எதுக்காக பகவான் அவதரிச்சார் அப்படின்ற காரணம் விளக்கப்பட்டிருக்க ஒரு அத்தியாயம் முழுக்க. எப்படி பூமி தாய் வந்து இந்த அசுரர்களுடைய பாவ செயல்களினாலும் அவங்களுடைய துர்நடத்தையினாலும் இந்த பூமி வந்து ரொம்ப பெரிய பாரமாக உணர்றாங்க. ஸோ இந்த பூமியில வந்து எவ்வளவோ பெரிய பெரிய பிரம்மாண்டமான மலைகள்லாம் இருக்கு, எவ்வளவோ பெரிய சமுத்திரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் கூட பூமி தாய்க்கு வந்து பெரிய பாரமாக தெரியல. ஆனா அதை விட அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாரமாக தெரிஞ்சது இந்த நாஸ்திகர்களான அசுரர்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய இந்த அசுரத்தனமான குணங்கள், இது பெரிய பாரமாக தெரிஞ்சது. ஸோ அந்த பாரத்தை போக்குறதுக்காக பகவான் விஷ்ணு வேடத்துல பிரம்மதேவர் தலைமையில எல்லா தேவர்களும் வந்து பிரார்த்தனை பண்றாங்க. ஸோ இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், பகவான் விஷ்ணுவோட நாபிலிருந்து ஒரு தாமரை மலர்ந்திருக்கு, அதுல பிரம்மா இருக்கிறார். இங்க வந்து லக்ஷ்மி தேவி பகவான் விஷ்ணுவுக்கு திருவடி சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பகவான் விஷ்ணு சாதாரணமாக நம்மளை போல ஒரு கணவன் மனைவி மாதிரி அங்கே நடந்து அதுக்கப்புறம் அவங்க கர்ப்பவதி ஆகி 10 மாசம் சுமந்து அதுக்கப்புறம் பிரம்மா பிறந்து அப்படியெல்லாம் கிடையாது. பகவான் படைக்கணும்னா அவர் எப்படி வேணா படைக்க முடியும். ஸோ பிரம்மாவை இப்படி படைக்கிறார். ஸோ இதுக்கு ரொம்ப அழகா ஒரு பிரபுபாருடைய உபன்யாசம் இருக்கு இந்த ஸ்லோகத்துக்கு. 1974 அக்டோபர் 14 மாயப்பூர்ல வழங்கிய உபன்யாசம், அதுல இருந்து இப்போ சில கருத்துக்கள் பார்க்கலாம். ஸோ பிரம்மாவோட இன்னொரு பெயர் ஆத்மபூம். அவர் கர்ப்போதகசாய் விஷ்ணு நாபில இருந்து லக்ஷ்மி தேவியோட உதவியே இல்லாம படைக்கப்படுறார். லக்ஷ்மி தேவி வந்து இந்த படத்துல பார்க்குற மாதிரி பகவானுடைய திருவடி சேவையில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் லக்ஷ்மி தேவியோட எந்த உதவியும் பகவான் விஷ்ணு நாடல. நேரடியாகவே பிரம்மாவுக்கு பிரம்மாவோட பிறப்பை தோற்றுவிக்கிறார். ஸோ அதனால பிரம்மாவுக்கு ஆத்மபூன்ற பெயர் வருது அப்படின்றத பிரபு உபன்யாசத்துலேயும் சொல்லி இந்த உபன்யாசம் தொடங்குறார். ஸோ நேரடியா அவர் தந்தைகிட்ட இருந்தே பிறந்ததுனால தாயோட உதவி இல்லாம வந்ததுனால அவருக்கு ஸ்வயம்பூ அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. ஸ்வயமாக தோன்றியவர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. ஸோ இந்த ஸ்வயம்பூன்ற பெயர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல இன்னொரு இடத்துல ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்லோகம் இது. ஸ்வயம்பூர் நாரத சம்பு கபில குமார மனுகு பிரஹ்லாதோ பீஷ்ம ஜனக பலிர் பயா சகீர் பயம் அப்படின்னு ஒரு மகாஜனங்களை பற்றிய ஒரு ஸ்லோகம். 12 மகாஜனங்கள் இருக்காங்க. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நமக்கு வழிகாட்டிகளாக பகவானால அங்கீகரிக்கப்பட்ட மகாஜனங்கள், மகா பாகவதர்கள், பகவானுடைய வைபவங்களை எடுத்து சொல்லி பகவானுடைய தத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்லி நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியர்கள் இந்த 12 பேர். அதுல ஸ்வயம்பு பிரம்மாவும் முதல் நபரா இருக்கிறார். ஸ்வயம்பு நாரதா, இரண்டாவது நாரதர், அதுக்கப்புறம் சிவா, சம்பு, கபில தேவர், குமார, 4 குமாரர்கள், சத்ருகுமாரர்கள், மனு, பிரஹ்லாதர், பீஷ்மர், ஜனகர், பலி,
சுகதேவ கோஸ்வாமி வயாசகர்ன்றது சுகதேவ கோஸ்வாமி இருக்குது. ஸோ இந்த ஸ்லோகத்தை சொல்லக்கூடியவர் வந்து யமராஜர், ஸ்ரீமத் பாகவதத்தில் யமராஜர் பேசக்கூடிய ஸ்லோகம். ஸோ அதை வந்து அவர் வயம் அது நானே அப்படின்னு சொல்லி 12 பேர்களை சொல்றார். ஸோ இந்த 12 மகாஜனங்களும் சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நமக்கு உபதேசிக்கிறதுக்கு அதிகாரிகளாக இருக்காங்க. அதில் பிரம்மா வந்து முதல் நபராக இருக்கிறார், முதன்மையானவராக இருக்கிறார். ஸோ பிரம்மா வந்து இங்கே அந்த ஸ்வயம்புன்ற வார்த்தையோட அழைக்கப்படுது. ஸோ பரமபுருஷ பகவான் சர்வசக்தி கொண்டவர், அவருக்கு வேறு யாருடைய உதவியும் எதுக்காகவும் தேவையில்லை. எப்படி பிரம்மாவை படைக்கிறதுக்கு அவருக்கு லக்ஷ்மி தேவியோட உதவி இல்லாமையே அவரால் படைக்க முடிஞ்சதோ, அது மாதிரி அவர் படைக்கிறது மட்டும் இல்லாம அவர் படைத்த பிரம்மாவுக்கும் அந்த மாதிரி படைக்கிறதுக்கான சக்தியை கொடுக்குறார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பிரம்மா வந்து தன்னுடைய மனசுல இருந்து தன்னுடைய உடலோட வெவ்வேறு அங்கங்கள்ல இருந்து வெவ்வேறு உயர்வுகளை படைக்கிறார். மனச புத்திர அப்படின்னு இந்த சத்ருகுமாரர்கள் எல்லாம் பிரம்மாவோட மனசு தோன்றியவர்கள். ஸோ இந்த மாதிரி நாரதர் இது மாதிரி நிறைய பேர் வந்து பிரம்மா இந்த உலகத்துக்கு படைக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க மூலமா பிரஜாபதிகளை படைக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க பிரஜாபதிகள் வந்து இந்த உலகத்தை இன்னும் உலக ஜனத்தொகைய பெருக்குறாங்க. ஸோ பகவான் நினைச்சா பிரம்மா மாதிரியான ஒரு உயிர்வாளிக்கும் கூட அந்த மாதிரி சக்தியை கொடுக்க முடியும். ஸோ அதுதான் பகவான், அதுதான் பகவான் சர்வசக்திமான் அப்படின்றதுக்கான அர்த்தம். ஸோ இங்க ஒரு அழகான ஒரு கருத்து பிரபர் சொல்ற, சாத்தியம் இருக்கு சாத்தியம் இல்லை அப்படின்றது வந்து நம்முடைய புரிதலுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்ச ஆ1, 2, 3 வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கணக்கு போட்டு புரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் நம்ம தர்க்கத்து மூலமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்றதுக்காக அது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இன்னைக்கு நாசா இதுல வேலை செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு ராக்கெட்டை எப்படி உருவாக்குறாங்க, அதை எப்படி விண்வெளிக்கு செலுத்துறாங்க அப்படின்ற விவரங்களை வந்து என்னிடத்துல விலைக்கு சொன்னாருன்னா எனக்கு புரியாம போகலாம். ஆனா அது வந்து சாத்தியமே இல்லை, அப்படி ஒரு விஷயமே நடக்கிறது இல்லைன்னு சொன்னோம்னா அது என்னுடைய முட்டாள்தனம். ஸோ எதுக்காக இந்த கருத்து பிறப்ப சொல்றதுன்னா, இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி பிரம்மா எப்படி படைக்கப்பட்டார், ஒரு நாபியில இருந்து தாமரை வந்தது, அந்த தாமரையில பிரம்மா தோன்றினார் அப்படின்னா நம்மளுடைய அனுபவத்துக்கு அப்படி ஒரு விஷயம் கிடையாது. நம்முடைய அனுபவத்துல நம்ம எதையும் பார்த்தது கிடையாது, எந்த ஒரு குழந்தையும் அந்த மாதிரி பிறந்தது கிடையாது. அதனால நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம், அதெல்லாம் கதைங்க, இதெல்லாம் மித்தாலஜி அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறாங்க இன்னைக்கு நவீன காலத்துல. சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் கற்பனை கதை அப்படின்றாங்க. அது பெரிய முட்டாள்தனம், அது சரியான புரிதல் கிடையாது. ஸோ நம்ம புரிதலுக்கு உட்படல அப்படின்றதுக்காக அது சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஸோ அதனாலதான் நம்மால புரிந்து கொள்ள முடியாத விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், எது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அதிகாரிகளை நாடணும். யார் அந்த அதிகாரிகள், முதலே நம்ம பார்த்தீங்கன்னா 12 பேர். இவங்க அல்லது இவங்களுடைய வழியில வரக்கூடிய ஆச்சாரியர்கள், அவங்களுடைய சீடர்கள். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மால இருந்து நாரதர், நாரதர்ல இருந்து வியாசதேவர், வியாசதேவர்ல இருந்து மத்வாச்சாரியார், இந்த மாதிரி இந்த சீட பரம்பரை வருது. ஸோ பிரம்மா இருக்கிறார், நாரதர் இருக்கார், நம்முடைய இஸ்கான் இந்த பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாய ஆச்சாரியர்கள் இங்க இருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த சம்பிரதாயங்கள் மூலமா ஆச்சாரியர்கள் மூலமா அங்கீகரிக்கப்பட்ட நபர்களிடத்துல இருந்து இதை கேட்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உலகத்துல பகவான் தோன்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்ப
मोदे ना पाता प्रापर सुन मे इतनी पाती भगवान शिरोद कड़ल पार कड़ल पक्ष अंग वो अर वो ब्रह्मा उल्ला देवगूं भगवान पेस मुड़े आक्चुला भगवान दर्शन पड़े इं पड़े अभी नाम का भगवान पकतल पाक पड़म आना उ अब भगवान शब्द मटम पद विषय मटम का अब भगवान प्रार्थना पड़वा अद्क भगवान कद प्रॉपर विष्णु अणुन एला देवगूम तर विष्णु अणुग्रांग अद्रम प्रॉपर मादी नाने वसुदेवर देवी की महन वो तोन्वे असुर मदमी ना इत भूम भारते पेपे वाक अद तुरंगा सो अगर करते अब वो अंडत वो प्रपंच नानपड़े शक्ति अंग अभी सो इतनी ऐसी अंड सदासर आगाय मिंदी साध्यम इत भगवान अब नाम सोलह इनकेक विज्ञान पेरान पड़ता पंडित नमला पात स्रिका मुटालतन नंबिका इवे प्रपंच इवे विषयते एपी वो तांगों अब ना कृष्ण एपड़ी अद्यम आध्यम बिकॉज ना ऐसा शक्ति अलपड़कोल आना अद उन्म इले अटा रिपलान लाजिक नमक अब एंर मृगते एंर मनिजने नम उड़को नमला वह पाती अब इम तब नम नीचल अड़ी नम्ला मिदक मुड़ी इवन और मृग और नायकूट नहीं तूकटी अदंद करे की वर् पाक सो एपड़ी अद्यम इन उड़ तूकटी अब अंदर नहींपार्कलामा अड़ वो तेल मिदं वर अब नीचल अड़े वर अब मुड़ा अंद अटना उयोड़क नमक अलग मृग आत्मा और नुण्य और चिन्ह उयिवाली अम अत्मा विषय इले अब अम कौन उड़ नमक विद्यासा नमक आत्मा आत्मा इलाद उड़ सवम नाम सो अंद आत्मा अंत नुण्य अणु मादरीक अषयम कृष्ण शक्ति अन्मी शक्ति अक्यम इवे उड़ वो नींद मिदक मुड़ी अब अंद आत्मा अवलो प्रपंच प्रमाण प्रमाण प्रपंच मिदक मुड़ी अब भगवान अड़ा नमलाे मुझे इन आत्मा अब पाती अब रोम चिन्ह रोम नुण्यमान नमजक रोम कष्ट ऐसा शास्त्र नम मुड़ो नुनि पकड़ पता वटो अब
அதுல ஒரு பாகம் முதல்ல ஒரு முடியோட நுனி பாகத்தை எடுத்து ரெண்டா வெட்டுறதுன்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அத பத்தாயிரத்துல ஒரு பங்கு அப்படின்னா எப்படி நம்ம கண்ணுக்கே தெரியாது, அதை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது முதல்ல அதை வெட்டவே முடியாது, அதை வெட்டுறதுக்கான பொறுமையான ஆயுதம் நம்மகிட்ட கிடையாது. அப்படியே வெட்டினாலும் அது நம்ம கண்ணுக்கு தெரிய போறது கிடையாது. அவ்வளவு சூட்சமான ஒரு விஷயம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஸ்தூல சரீரம் மட்டும்தான் அதிகபட்சம். கொஞ்சம் ஒரு சிலருக்கு மனசை பத்தி தெரிஞ்சிருக்கு. மனசுன்றது ரொம்ப சூட்சமான ஒரு விஷயம். மனசு எல்லாருக்குமே இருக்கு, ஆனா நம்ம கண்ணால பார்க்க முடியறது இல்லை, அதை உணர மட்டும்தான் முடியுது. மனச காட்டுங்கன்னு கேட்டா யாராவது எடுத்து காட்டிட முடியுமா இருந்தாங்க அப்படின்னு பையில இருந்து முடியாது. சோ இந்த இந்திரியங்களை விட சூட்சமான விஷயம் மனசு, மனசை விட சூட்சமானது புத்தி, அதை விட சூட்சமானது ஆத்மா, அது ஆன்மீகமானது. இந்த மனசு புத்தி அகங்காரம் இதெல்லாம் கூட சூட்சமானதா இருந்தாலும் அதெல்லாம் பௌத்திகமானது. ஆனால் ஆத்மா அதை விட ஒரு படி மேலான ஆன்மீகமான நிலையில இருக்கு, ஆன்மீக தன்மை கொண்டது. சோ இந்த ஒரு சின்ன ஆத்மாவனால நம்மளால வந்து இப்போ ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சா அதுல நம்மளால பறக்க முடியுது, அல்லது தண்ணியில நீந்த முடியுது. இப்போ ஆகாயத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் பறக்குது. எப்படி அது சாத்தியமாகுது? அந்த சின்ன ஆத்மா இருக்கிறதுனாலதான். ஸோ சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரொம்ப பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு பயணிக்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய பறவைகள் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரியான பறவைகள் ஆகாயத்துல பறந்துட்டு இருக்கும் போதே முட்டை போடும். அது வந்து அந்த காற்றினுடைய உறவினால அந்த முட்டை வந்து உடனே அதுல இருந்து பறவை பிறக்கும், உடனே அது பறக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சொன்னா இதெல்லாம் கற்பனை கதை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா பகவானுடைய ராஜ்யத்துல இதை விட இன்னும் பெரிய பிரமாண்டமான அற்புதமான விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்கு. இப்ப பகவானுக்கு வந்து பிரம்மாவுக்கு பிறப்பு கொடுக்கறது வந்து நமக்கு புரியல அப்படின் போது, இது மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நமக்கு புரியாம இருக்கும், நம்ம நம்முடைய புரிதலுக்கு உட்படாம இருக்கலாம். ஆனால் பகவானுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் சர்வசக்திமான், அவரால் முடியாது எதுவுமே கிடையாது. சோ எவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் வந்து மிதந்துட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய பிரமாணங்கள் லோகங்கள் வந்து ஆகாயத்துல இருந்துட்டு இருக்கு, அதாவது அதனுடைய பாதையில சரிவர இயங்கிட்டு இருக்கு பர்ஃபெக்டா. சூரியன் அதனுடைய பாதையிலிருந்து கொஞ்சம் பூமியை நெருங்கினுச்சுன்னா கூட நம்ம எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடுவோம். அதே மாதிரி பாதையிலிருந்து கொஞ்சம் விலகி தூரம் போச்சு அப்படின்னா குளிர்ல எல்லாம் உறைஞ்சு போயிடுவோம். சரியான வெப்பம் இருந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்மளால இங்க உயிர் வாழ முடியாது. ஆனா இதெல்லாம் இவ்வளவு சரிவர இயங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கிருஷ்ணர் தான். சோ கிருஷ்ணர் இல்லாம இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. கண்டிப்பா நீங்களோ நானோ அல்லது விஞ்ஞானிகளோ செய்யற விஷயம் கிடையாது. இப்ப யாரோ ஒருத்தர் இதை இயக்கிட்டு இருக்காங்க, அது யாருன்னு கிருஷ்ணர் தான். சோ அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும், இதுதான் நம்பிக்கை அப்படின்றது. நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா கிருஷ்ணரை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. இத வந்து பிரம்மசமய இது பக்தி ரசாமிருத சிந்துல சொல்லப்பட்டிருக்கு. அதோ ஸ்ரத்தா சது சாது சங்கா பஜனை கிரியா அனார்த்த நிவர்த்தி அப்படின்னு பக்தி தொண்டனுடைய வளர்ச்சியில நம்ம அடையக்கூடிய நிலைகள், 9 நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதல் விஷயமே வந்து அதோ ஸ்ரத்தா. கொஞ்சம் நம்பிக்கை இருக்கணும். சாஸ்திரத்து சொல்லி இருக்கிறது, பக்தர்கள் சொல்ற விஷயங்கள்ல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். ஆமா, இது கிருஷ்ணரால முடியும், பகவத்கீதையில கிருஷ்ணர் இவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கிறார், ரொம்ப நியாயமா இருக்கு, ஏற்கக்கூடியதா இருக்கு, அர்த்தமுள்ளதா இருக்கு.
அப்போ அவரால் இது எல்லாமே சாத்தியம்ன்றத நம்ம நம்பக்கூடியவர்களா இருக்கணும். ஸோ அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப அடிப்படையானது, அதை வளர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையை வந்து ரொம்ப ஸ்திரமான நம்பிக்கையா மாறணும். சைதன்ய சரிதாமிரதத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி சொல்ற ஸ்ரத்தா சப்தே விஸ்வாச கலே சுதிருத நிஷ்டையா, அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா விசுவாசத்தோட இருக்கணும். ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா அதை வந்து 100% அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பிரபாத் சொல்றார், ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க, சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா அந்த விஷயத்துல 100% நம்பிக்கை இருக்கணும். அதுதான் முழுமையான நம்பிக்கை, அதுதான் உறுதியான நம்பிக்கை. அதை விட்டுட்டு இருக்கலாம், ஒரு வேளை யாருக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்கு, ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம், அப்படி அறகுறை நம்பிக்கை இருக்கிறது பேரு விசுவாசத்துடனான நம்பிக்கை கிடையாது. ஸோ நம்பிக்கை அப்படின்றது என்ன மாதிரியான நம்பிக்கையா இருக்குன்னா சுதிருத்த நிச்சய, நிச்சயமான ஒரு நம்பிக்கையா இருக்கும், உறுதியான நிச்சயமான நம்பிக்கையா இருக்கும், அதுல சந்தேகமே இருக்கக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கோயில சர்வ கர்ம கிருத்தகாய, ஸோ அவங்களால வந்து கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அவங்களுக்கு எல்லா கடமைகளும் செய்தாக்கப்படும். அவங்க வேற எந்த கடமைகளும் செய்ய வேண்டியவர்கள் கிடையாது. முழு நம்பிக்கையோட நம்ம பகவானை புரிஞ்சுட்டு பகவானுடைய தொண்டில் நம்ம ஈடுபடுத்திக்கிறோம் அப்படின்னா அப்போ எல்லா செயல்களும் செய்யப்பட்டதாயிடும். அதனால இந்த பூமியில இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய விஷயங்கள் எவ்வளவோ பெரிய பாரங்கள்லாம் இருக்கலாம், ஆனாலும் பகவானுடைய செயல்கள்லயோ பகவானுடைய வார்த்தைகள்லயோ நமக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கும் பட்சத்துல அப்ப நம்ம பௌதிகமான செயல்கள் ஈடுபடக்கூடிய அசுரர்கள் ஆயிடும். இப்ப இந்த அசுரர்களுடைய செயல்களும் அவங்களுடைய எண்ணங்களும் இந்த பூமிக்கு பெரிய பாரம் ஆயிடும். அதே சமயத்துல இப்போ ஒருத்தர் ஆன்மீக செயல்கள்ல ஈடுபடுறாங்க, ஆன்மீகமான விஷயங்கள்ல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு, ஆன்மீகவாதிகளா இருக்காங்க அப்படின்னா அப்போ அது வந்து இந்த பூமிக்கு ரொம்ப இலகுவான ஒரு விஷயம், பாரம் இல்லாத ஒரு விஷயமா தெரியுது. ஸோ எந்த அளவுக்கு அதிகம் உலகாயுதமான புலனின்ப அசுரத்தனமான செயல்கள் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இந்த பூமிக்கு அது பெரிய பாரமாயிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுபவப்பட்டு இருக்கிறது என்ன, நிறைய இந்த கொரோனா மாதிரியான பெரிய தொற்று வியாதி, நிலநடுக்கம், பூகம்பம், பெரிய பெரிய சுனாமி மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டே போகுது. காரணம், மக்களுடைய குணங்கள், அசுர குணங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. சாஸ்திரங்களை நிராகரிக்கிறது, இறை உணர்வுல இருந்து விலகி போறது, புலனின்பத்துக்கான ஒரே நோக்கத்தோட வாழ்றது, இதெல்லாம் வந்து பூமிக்கு பெரிய பாரத்தை உண்டாக்குது. சோ சாணக்க பண்டிதர் வந்து பிறக்கிறார். இப்போ ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு மகன் பிறக்கிறான் அப்படின்னா அந்த மகன் வந்து ஒரு பக்திமானா இருக்கணும், இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அறிஞனா இருக்கணும், நல்ல அறிவுள்ளவனா இருக்கணும். அப்படி ரெண்டுமே செய்யல அப்படின்னா அவன்கிட்ட இந்த ரெண்டு குணங்களும் இல்லை அப்படின்னா அவன் பிரயோஜனம் இல்லாதவன் சொல்ற. கோர்த்த புத்திரேன ஜாத்தேன யோன வித்வான் தான் பக்திமான், அவன் வித்வானா இருக்கணும் அல்லது பக்திமானா இருக்கணும். சில சமயத்துல வித்வானா இருக்கிறவங்க பக்திமான ஆயிடுவாங்க, ஆனா சில சமயத்துல பக்திமான இல்லாம கூட இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் அவங்க வித்வானா இருந்தாங்க அப்படின்னா அவங்க பக்திமான ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால இப்போ ஒருத்தங்களுடைய மகனா இருந்து அவங்க வந்து பக்தரா இல்லை அல்லது ஒரு வித்வானா இல்லை அப்படின்னா அவங்களுடைய அந்த மகன் வந்து அந்த தந்தைக்கு பாரமா இருக்கிறான். ஸோ அது மாதிரி தான் இந்த பூமிக்கு நம்ம எல்லாருமே பாரமா இல்லாம பூமிக்கு உதவியா இருக்கும். ஸோ பிரபுபாதர் வந்து சொல்றார், இந்த பூமியில எவ்வளவோ ரொம்ப பெரிய பெரிய மலைகள், சமுத்திரங்கள், எவ்வளவோ பெரிய ஜட வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு,
அதெல்லாம் கூட பாரம் கிடையாது. இந்த அசுரர்கள் அசுரத்தனமான செயல்கள் இதெல்லாம் தான் பாரமானதா இருக்கு. சோ சாணிக்க பண்டிதர் சொல்ற இன்னொரு கருத்தை மறுபடியும் பிரபுபாத் மேற்கோள் காட்டுறார். கௌரத்த புத்திரேன ஜாத்தேன யோன வித்வான் ந பக்திமான். முதல்ல சொன்ன அதே கருத்து சொல்றார். இப்ப அந்த மாதிரியான ஒரு மகன் பக்தனாவோ அல்லது வித்வானாவோ இல்லை அப்படின்னா அவன் பிரயோஜனம் இல்லாதவன் ஆயிடுறான். அப்படி ஒரு மகனை இந்த இடத்துல அர்த்தமே கிடையாது. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு தகுதி இல்லாத இந்த மாதிரி ஒரு நல்ல குணங்கள் இல்லாத ஒருத்தனை வந்து பெற்றெடுக்கிறதுக்கு நீங்க புத்திர பாக்கியமே மகனே இல்லாம இருக்கலாம். சோ ஏன்னா அந்த மாதிரியான மகன்கள் வந்து முட்டாள்தனமாகவும் அயோக்கியத்தனத்தோடவும் இருக்கிறத விட நாச்ச மூர்க்க சுத்தரபி அந்த மாதிரியான மூர்க்கனா இருக்கிறத காட்டிலும் மகனே இல்லாம இருக்கலாம். ஏன்னா அது நமக்கு ரொம்ப பெரிய தர்ம சங்கடமா இருக்கும், பெரிய பாரமா இருக்கும் நமக்கு. சோ அதனால எப்படிப்பட்ட குழந்தை நம்ம பெறணும், எப்படிப்பட்ட குழந்தை நம்ம வளர்க்கணும்ன்றதுல நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும், ரொம்ப அந்த உணர்வோட நம்ம இருக்கணும். ஏதோ குழந்தை பிறந்தது எல்லாரையும் போல நம்மளும் குழந்தைய வளர்த்தோம் அப்படின்ற இதோட இருக்கக்கூடாது. குறிப்பா இன்னைக்கு நவீன காலத்துல வந்து நிறைய இந்த புலன் என்பதற்கான விஷயங்கள் மேற்கத்திய நாட்டு மீது இந்த மேற்கத்திய நாட்டுகளுடைய கலாச்சாரத்தின் மீதான மோகம் ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த உடலை வெளிப்படுத்துற மாதிரியான உடைகள் அணிஞ்சுக்கிறது, உணவு வகைகளா இருக்கட்டும், எவ்வளவு விஷயங்கள்ல வந்து பெரிய தாக்கம் ஏற்பட்டுட்டு இருக்கு இந்தியா முழுக்க. நம்முடைய பாரத கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு எல்லாத்தையும் மறந்துட்டு. சோ அதன் காரணமா இன்னைக்கு பூமிக்கு பெரிய பாரம் உண்டாகிட்டு இருக்கு. அதனாலதான் பூமி வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா இவைகள் இந்த மாதிரி பிறக்கிறவங்க இந்த மாதிரி வளர்றவங்க எல்லாம் பகவத்கீதையில பகவான் சொல்றார் வர்ணசங்கரர் தேவையில்லாத ஜனத்தொகை அப்படிங்கிற அத்தியாவசியம் இல்லாதவங்க எல்லாம் பூமிக்கு வெறும் பாரம்தான். இந்த மாதிரி வர்ணசங்கர அப்படின்னா அவங்க எல்லாம் அசுரர்கள். இன்னைக்கு பாருங்க நம்ம தமிழ்நாட்டுல சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் நாத்திகம் பேசுறாங்க. சினிமா துறையில இருக்கிறவங்கல இருந்து அரசியல்ல இருக்கிறவங்கல இருந்து எல்லாரும் நாஸ்திகர்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் பகவான் சொல்ற எதா எதாகி தர்மஸ்ய கிளானி பகவதி பாரத தர்மத்தை நிலைநாட்டி இந்த அசுரர்களை அழைச்சு இந்த பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக நான் அவதரிக்கிறேன் அப்படிங்கிறேன். சோ பிரம்மாவோட தலைமையில எல்லா தேவர்களும் பிரார்த்தனை பண்ணதை கேட்டு பகவான் அவதரிச்சு அதை நம்ம செய்த பார்த்தோம். குருட்சேத்திர போர்க்களத்துல கோடிக்கணக்கான சத்திரியர்கள் இறந்து போறதுக்கு காரணமா இருந்தது பகவான். பகவான் போட்ட திட்டம் அது. சோ அதனாலதான் இங்க பாராவதாரானாய அப்படின்ற அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல. அப்படின்னா இந்த பாரத்தை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக வந்தவர். சோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் இந்த அசுரர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்காக வந்தார். ஆனா எல்லாத்தையும் அவர் அழிச்சிடல. அடுத்த முறை கிருஷ்ணர் வருவார். அப்ப வந்து அவர் இந்த மாதிரி பகவத்கீதை எல்லாம் பிரச்சாரம் பண்ண மாட்டார். அவர் வந்து கல்கி அவதாரமா வருவார். இந்த கலியுகத்துல அடுத்த அவதாரம் கல்கி அவதாரம். இந்த கலியுகத்தினுடைய இறுதியில அவதரிக்க போறதா சொல்லப்பட்டிருக்கு. சோ மிளேச்ச நிவக நிதன கலயசி கரவாலம் கேசவ துருதா கல்கி சரீரா ஜெய ஜெகதீஷஹரே. அவர் என்ன பண்ணுவார், இந்த குதிரையில இந்த மாதிரி வெள்ள குதிரையில வந்து கையில பெரிய வாளோட வருவார். அசுரர்களை எல்லாம் அப்படியே கொண்டு தூச்சிட்டே போவார். அதுதான் அவருடைய பிரச்சாரம். சோ அடுத்ததா பிரபுபாத் சொல்றார், இந்த மனித சமுதாயம் மொத்த மக்கள் தொகையும் பெரிய பாவ செயல்களில் ஈடுபட்டு மாமிசம் சாப்பிடுற மக்களா இருக்கிறாங்க, மிளைச்சர்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆன்மீகமான எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட ரொம்ப மோசமான சூழல் வரும்போதுதான் கல்கி அவதாரம் வந்து அவங்களை எல்லாத்தையும் அழிக்கிறார். சோ அதனாலதான்
நம்ம வந்து பிரச்சாரத்துல வந்து இந்த நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை விதிக்கிறோம். மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, போதை பழக்க கூடாது, தகாத பாலுறவு கூடாது. ஏன்னா இந்த பாவ செயல்களில் ஈடுபடும் போது நம்ம மிளைச்சர்களா யவனர்களா இருக்கும்போது நம்மளால ஆன்மீக விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னா பரிசுத்த மகாராஜ் சொல்ற ஒரு கருத்து இங்க பிரபுபாதர் மேற்கோள் காட்டுறார். ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நிவிருத்த செயல் உபகீயமானால் பவாஷதி ஸ்ரோத மனோபிராம க உத்தம ஸ்லோக குணானுவாத பிரஜேத புமான் தின பசுனான். அப்படின்னா இந்த திருநாம உச்சாரணம், பக்தி தொண்டில் ஈடுபடுறது, இதெல்லாம் யாருக்கானது அப்படின்னா நிவிருத்த தர்ஷா அப்படின்றார். அதாவது யாரு உண்மையிலேயே வந்து ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி எந்த பௌதிக ஆசையும் இல்லாம இருக்கிறாங்களோ, எந்த புலன் இன்பத்துக்கான விருப்பமும் இல்லாம இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு தூய பக்தர்களுக்கான விஷயம் இந்த ஹரிநாம தீர்த்தம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்ற இந்த ஹரிநாம கீர்த்தனம் அப்படிப்பட்ட பரமவம்சர்களுக்கானது. ஆனால் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி தூய பக்தர்களா பரமவம்சர்களா இல்லையோ, அவங்க இந்த ஹரிநாமத்தை ஒரு மருந்தா எடுத்துக்கலாம். இப்போ வியாதியஸ்த ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்கு மருந்து கொடுக்கப்படுது. அது மாதிரி நம்முடைய இந்த புல நிமிடத்துல ஈடுபடுற இந்த பௌதிக வியாதிக்கு மருந்து என்ன அப்படின்னா இந்த ஹரிநாமம் தான். ஸோ இந்த ஹரிநாமத்தை நம்ம சொல்ல சொல்ல படிப்படியா கிராஜுவலி நம்ம வந்து இந்த பௌதிக வியாதியிலிருந்து குணமடைவோம். ஸோ அதனால நம்மளால இப்ப எடுத்த உடனே ஹரிதாஸ் தாக்கூர் நிலையில 24 மணி நேரமும் ஹரிநாமத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறதுன்றது சாத்தியம் இல்லாம இருந்தாலும், பட் தொடர்ந்து இந்த ஹரே கிருஷ்ண கீர்த்தனத்துல ஈடுபட்டுட்டே இருக்கோம், ஹரிநாமத்தை சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை அடைஞ்சு ஒரு நாள் எந்த பௌதிக ஆசையும் இல்லாத ஒரு உயர்ந்த தூய்மையான பக்தர் என்ற நிலையை நம்ம அடைய முடியும். ஸோ அதனால உண்மையிலேயே ஒருத்தர் விடுதலை அடைந்த ஆத்மா, தூய்மை அடைந்த ஆத்மா அப்படின்னா அவங்க நம்மளை மாதிரி வியாதி அடைந்தவங்க கிடையாது, பௌதிக புல இன்பத்துக்கான விருப்பம் கொண்டவங்க கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து படிப்படியா நம்முடைய பௌதிக வியாதியிலிருந்து நம்ம குணம் அடையணும் அப்படின்னா நம்ம இந்த ஹரிநாம சங்கீர்த்தன பயிற்சியை மேற்கொள்ளணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஹரே கிருஷ்ண கிருஷ்ணனுடைய நாமத்தை நம்ம உச்சரிக்கிறதுக்கான அடிப்படை கொள்கை. சேத்த தர்ப்பணமாஜனம் சேதனமாக சொல்றோம், நம்ம இதயத்தை வந்து நம்ம தூய்மைப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்ற மாதிரி நிவிருத்த தர்ஷை உபகீயமான, இந்த ஜபம்ன்றது ஹரிநாம உச்சாரணம்ன்றது ஒரு மிக உயர்ந்த பக்தர்களுக்கானது. ஆனாலும் நமக்கு அது கொடுக்கப்படுது ஏன்னா இந்த பவரோக இந்த பௌதிக சம்சார சாகரத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு, நம்ம வியாதியை குணப்படுத்துறதுக்கு சிறந்த மருந்து இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு சிறந்த மருந்து இந்த ஹரிநாமம் தான். ஸோ அதனால தற்காலத்துல உண்மையிலேயே இந்த பூமி வந்து ரொம்ப பெரிய பாரத்தை அணைஞ்சிட்டு இருக்கு. ஏற்கனவே கிருஷ்ணர் வந்து இன்னொரு ரூபம் எடுத்திருக்காரு, இன்னொரு அவதாரம் எடுத்திருக்கார். அது என்ன அப்படின்னா கலிகாலே நாம ரூப கிருஷ்ண அவதார். கிருஷ்ணர் வந்து நாம ரூபத்துல அவதரிச்சிட்டார் இந்த பாரத்தை குறைக்கிறதுக்காக. ஸோ அதனால நாம வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை எந்த அளவுக்கு தீவிரமா ஏற்கிறோமோ, சைத்திரிய மகாபிரபுவா வந்து நமக்கு இந்த ஹரிநாமத்தை எப்படி உச்சரிக்கணும்ன்றத நமக்கு அவரே செயல்படுத்தி காட்டிருக்க. ஸோ தற்காலத்துல நம்ம வந்து எந்த அளவுக்கு இந்த ஹரிநாமத்தை உச்சரிச்சு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம ஜபிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த நவீன காலத்துல இந்த அசுரத்தனம் அதிகமாயிட்டு இருக்கிற காலத்திலையும் நமக்கு அது சாதகமானதா அமையும். நம்ம இந்த பக்தி பாதையை ஏற்கல, ஹரிநாம சங்கீர்த்தனத்தை ஏற்கல அப்படின்னா அது நம்மளுடைய இந்த பௌதிக வாழ்க்கையிலேயே திரும்ப திரும்ப நம்மளை சிக்க வச்சுட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் பிரபுபாத சொல்றார், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தோட ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா மக்களை இந்த பாரத்துல இருந்து விடுவிச்சு அமைதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு, வாழ்க்கையோட மதிப்பை உணர வைக்கிறதுக்கு, அவங்கள ஆன்மீகமயம் ஆக்குவதற்காக
அதே மூலம் அது மூலமா அவங்கள வந்து மீண்டும் பகவானுடைய திருநாட்டிற்கு அழைத்து செல்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் இந்த இயக்கம். அது மட்டுமே நம்முடைய நோக்கம். சோ அதுதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தோட நோக்கம்னு சொல்லி ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்துக்கான உபன்யாசத்தை பிரபுபாதர் முடிக்கிறார். இதுக்கு அடுத்த ஒரு ஸ்லோகத்தையும் இன்னைக்கு குயிக்கா பாத்திரலாம். சோ முதல்ல 34வது ஸ்லோகம் பார்த்தோம், இப்போ 35வது ஸ்லோகம். பவேஷ்மின் க்ளிஷமானாம் அவித்யா காம கர்மபே ஷவண ஸ்மரணார்ஹானி கரிஷன் இதி கேசனா. பௌதிக துன்பங்களினால் துன்புறும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் கேட்டல், நினைவில் கொள்ளுதல், வழிபடுதல் முதலான பக்தி தொண்டு முறைகளை பின்பற்றி முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக அம்முறைகளை புதுப்பிப்பதற்காகவே நீங்கள் தோன்றினீர்கள் என்றும் மற்றும் சிலர் கூறுகின்றனர். சோ பகவான் தோன்றுவதற்கான இன்னொரு காரணம் இங்க குந்தி தேவி முன்வைக்காங்க. போன ஸ்லோகத்துல ஒரு காரணம் பார்த்தோம், இங்க இந்த பௌதிக துன்பங்களால இருக்க துன்பப்பட்டு இருக்கக்கூடிய வந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் என்ற இந்த பக்தி தொண்டு பாதையை கொடுத்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண உணர்வை புதுப்பிச்சு அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்ன்ற நோக்கத்துக்காக பகவான் அவதரிச்சிருக்கிறார் என்ற அழகான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. சோ பிரபாருடைய பொருளுரை, தர்மத்தை நிலை நிறுத்துவதற்காகவே யுகந்தோறும் தாம் தோன்றுவதாக பகவத்கீதையில் பகவான் உறுதியாக கூறுகிறார். தர்மத்தின் பாதை பரமபுருஷரால் ஏற்படுத்தப்பட்டதாகும். சில லட்சிய மனிதர்களின் பாணியாக புதிய தர்மத்தை யாராலும் உற்பத்தி செய்ய முடியாது. தர்மம் அப்படின்னா அது பகவான் மட்டுமே கொடுக்கிறதா தான் இருக்க முடியும், அதுதான் தர்மம். பகவானை பரம அதிகாரியாக ஏற்று மனப்பூர்வமான அன்புடன் அவருக்கு தொண்டு புரிவதே தர்மத்தின் உண்மையான வழிமுறையாகும். உயிர்வாளி இயற்கையாகவே தொண்டு செய்வதற்காக படைக்கப்பட்டிருப்பதால் அவன் அதை செய்யாமல் ஆதரவு பெற முடியாது. உயிர்வாளியின் ஒரே செயல் பகவானுக்கு தொண்டு செய்வதுதான். பகவான் மிக உயர்ந்தவர், ஜீவராசிகள் அவருக்கு கீழ்பட்டவர்கள். எனவே ஜீவனின் ஒரே கடமை அவருக்கு மட்டுமே தொண்டு புரிவதாகும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இங்க ஜீவனின் ஒரே கடமை அவருக்கு மட்டுமே தொண்டு புரிவதாகும். சோ ஜீவாத்மாவுடைய சொரூப நிலை கிருஷ்ணருடைய நித்திய சேவகன் அப்படின்றது. வேற யாருக்கு நம்ம சேவை செய்தாலும் அது நமக்கும் ஆத்ம திருப்தியை கொடுக்காது, யாருக்கு சேவை செய்யறோமோ அவங்களையும் முழுவதுமாக திருப்தி கொடுத்தாது. சோ அதனால நம்ம இந்த கருத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கிருஷ்ணருக்கு மட்டுமே சேவை செய்யறதுக்காக பிறந்திருக்கோம், அதுக்காக தான் நம்முடைய இருப்பு இங்க இருக்கு. குறிப்பா இந்த மனித வாழ்க்கை அதுக்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வாழ்க்கையிலே அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். துரதிருஷ்டவசமாக தவறான புரிதலால் மாயைக்கு உட்பட்ட உயிர்வாளிகள் பௌதிக ஆசையினால் புலன்களின் சேவர்களாக உள்ளனர். இந்த ஆசை அவித்யா அல்லது அறியாமை என்று அழைக்கப்படுகிறது. அத்தகைய சட்டவிரோதமான ஆசையினால் திரிபடைந்த உடலுறவு வாழ்க்கையை மையமாக கொண்ட பௌதிக இன்பத்தை அனுபவிப்பதற்காக உயிர்வாளி வெவ்வேறு திட்டங்களை தீட்டுகிறான். எனவே அவன் பகவானுடைய மேற்பார்வையின் கீழ் வெவ்வேறு கிரகங்களில் வெவ்வேறு உடல்களுக்கு இடம்பெயர்வதனால் பிறவி சக்கரத்தில் சிக்கிக் கொள்கிறான். எனவே அறியாமையின் எல்லையை கடக்காமல் அவனால் பௌதிக வாழ்வின் மூவகை துன்பங்களிலிருந்து விடுபட முடியாது. இதுவே இயற்கையின் சட்டமாகும். இருப்பினும் பகவான் துன்புறும் ஜீவராசிகள் எதிர்பார்ப்பதை விட அவர்களிடம் அதிக கருணை கொண்டுள்ளதால் அவரது அசாதாரணமான கருணையினால் அவர்கள் முன் தோன்றி கேட்டல், பாடுதல், நினைவு கொள்ளுதல், தொண்டு செய்தல், பிரார்த்தனை செய்தல், ஒத்துழைத்தல், அவரை சரணடைதல் முதலான பக்தி தொண்டின் கொள்கைகளை புதுப்பிக்கிறார். என்ன ஒரு அருமையான ஒரு குணம் பாருங்க, பகவானுக்கு எவ்வளவு கருணை இருக்கணும் யோசிச்சு பாருங்க. என்னதான் நம்ம வந்து பாவம் செய்து எவ்வளவுதான் இந்த பூமிக்கு பாரமா இருந்தாலும் எவ்வளவு நாத்திகத்தன்மையோட இருந்தாலும் பகவான் அவருடைய அசாதாரணமான கருணையினால நமக்கு முன்னாடி தோன்றி அவர் இந்த சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் என்ற வழிமுறையை நமக்கு கொடுக்கிறார். மேலே குறிப்பிட்ட கொள்கைகள் அனைத்தையுமோ அல்லது அவற்றில் ஏதேனும் ஒன்றையோ பின்பற்றினார்
அவவித பக்தி அப்படின்னா ஒன்பதே நம்ம பின்பற்றணும்ன்றது கூட கிடையாது. ஏதோ ஒண்ணு பின்பற்றினாலும் போதும். அது ஒரு பந்தப்பட்ட ஆத்மா அறியாமையின் சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கு உதவும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுகதேவ கோஸ்வாமி பாகவதத்தை பேசினதுனாலேயே பூரணத்துவம் அடைஞ்சார். பரீட்சித் மகாராஜ் வந்து பாகவதத்தை அவர்கிட்ட இருந்து கேட்டதுனாலேயே பூரணத்துவம் அடைஞ்சார். ஸோ இந்த மாதிரி சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இந்த ஒன்பது வித வழிமுறைகள்ல ஏதோ ஒரு வழிமுறையை நம்ம முழுமையா ஏற்று அதுல முழு சிரத்தையோடு ஈடுபட்டாலும் நம்ம பூர்ணத்துவத்தை அடைய முடியும், பக்குவ நிலையை அடைய முடியும். இவ்வாறாக பகிரங்க சக்தியின் மாயைக்கு உட்பட்டுள்ள ஜீவராசி தன்னால் உண்டாக்கப்பட்டுள்ள எல்லா பௌதிக துன்பங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறான். இக்குறிப்பிட்ட வகையை சேர்ந்த கருணையானது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் குருவில் பகவானால் ஜீவராசிகளுக்கு வழங்கப்படுகிறது. ஸோ முதலே நம்ம சொன்ன மாதிரி குறிப்பா இந்த கலியுகத்துல பகவானுடைய கருணை அவருடைய நாம சங்கீர்த்தனம், கலி காலே நாம ரூப கிருஷ்ண அவதார், கிருஷ்ணன் இந்த கலியுகத்துல நாம ரூபத்துல அவதரிச்சிருக்கிறார். ஸோ உண்மையிலேயே கிருஷ்ணருடைய கருணை வேணும், கிருஷ்ணருடைய சங்கம் நமக்கு வேணும்னா அப்ப நம்ம தீவிரமா இந்த நாம சங்கீர்த்தன வழிமுறை ஏற்கனும், நாம ஜபத்தை நம்ம செய்யணும், அது சின்சியரா தெளிவா இந்த நாமத்தை உச்சரிச்சு ஒவ்வொரு ரவுண்டும் ஒவ்வொரு ஜப மாலை ஜபம் பண்ணும்போது ஒவ்வொரு நாமத்தையும் தெளிவாக உச்சரித்து தெளிவாக நம்ம காதில் கேட்டு இந்த நாம கீர்த்தனத்தில் நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பகவானுடைய சங்கம் கிடைக்கும், நம்ம தூய்மை அடைவோம், நம்ம பக்குவத்தை அடைய முடியும். ஸோ பிரபுபாதர் அக்டோபர் 15ஆம் தேதி 1974 மாயப்பூர்ல வழங்கிய ஒரு உபன்யாசம் இந்த ஸ்லோகத்துக்கானது. பிரபுபாதர் வந்து இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம்னு சொல்லி தொடங்குறார் அவருடைய உபன்யாசத்தை. பவேஸ்மின் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து முக்கியமானதா சொல்றார். பவ அப்படின்னா வளர்ச்சி அடைறது அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த பூமியில பிறந்த எல்லாருமே பிறக்கிறோம். பௌதிகமான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் தோன்றது, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வளர்ச்சி அடையுது, கொஞ்சம் காலத்துக்கு இருக்கு, அதுக்கப்புறம் உப உற்பத்திகளை செய்து கொஞ்சம் கொஞ்சமா அது சுருங்க ஆரம்பிக்குது, அது கடைசியில அழிஞ்சு போயிடுது. ஸோ இது வந்து 6 விதமான மாற்றங்கள் ஷட்விகார அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த ஒரு பௌதிக வஸ்துவா இருந்தாலும் அதுக்கு தோற்றம் இருக்கு, மறைவு இருக்கு, அதுக்கு இடையில இந்த 4 விதமான மாற்றங்கள் இருக்கு. ஸோ மொத்தமா இந்த 6 விதமான மாற்றங்கள் கொண்டதுதான் ஜட விஷயங்கள். ஸோ இப்ப நம்ம சரீரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட இது ஒரு நாள் பிறக்குது, வளர்ச்சி அடையுது, கொஞ்ச நாள் இருக்கு, உப்ப உற்பத்திகளை மறுபடியும் நம்ம குழந்தை பெற்றுக்கிறோம், உற்பத்தி செய்யறோம், சந்ததி விருத்தி அடையுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடல் சுருங்கிக்கிட்டே போகுது, வயசாகுது, வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. ஸோ இந்த 6 விதமான மாற்றங்கள் இந்த உடலுக்கு இருக்கிற மாதிரி எல்லா பௌதிக விஷயங்களுக்கும் இருக்கு, எல்லா ஜட வசங்களுக்கும். ஸோ இந்த உடல் முடிஞ்ச உடனே நான் முடிஞ்சு போயிடுறேன் அப்படின்றது கிடையாது. பகவத்கீதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஆத்மா நித்தியமானது, ஆத்மா அழிவில்லாதது, இந்த உடல் மட்டுமே அழியக்கூடியது. இந்த ஸ்தூல சரீரம் இல்லாம போயிடலாம், அழிஞ்சிடலாம், ஆனா இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள ஒரு சூட்சும சரீரம்னு ஒண்ணு இருக்கு. மனசு, புத்தி, அகங்காரம்ன்ற இந்த 3 விஷயங்கள் ஆனது இந்த சூட்சும சரீரம். சோ அப்ப அந்த சூட்சும சரீரம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து எடுத்துட்டு போய் வேறொரு ஸ்தூல சரீரத்துக்குள்ள வைக்கிறது. எப்படி இப்போ நம்ம வந்து போட்டிருக்கிற இந்த சட்டை ரொம்ப பழசாகி நஞ்சு போச்சுன்னா இதை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு சட்டை போட்டுக்கிறோமோ, அது மாதிரி ஆத்மா இந்த உடல் செயல்பட முடியாம போகும்போது இந்த உடலை விட்டுட்டு வேற ஒரு உடலை ஏற்றுக்கொள்ளும். ஸோ இந்த மனசு, புத்தி, அகங்காரம் என்ற இந்த சூட்சும சரீரமானது ஆத்மாவை வேறொரு சரீரத்துக்கு எடுத்துட்டு போகுது. ஸோ அதனால எல்லாருமே நம்ம எப்படி பார்த்தாலும்
நமக்கு ஆத்மா புரியுதோ இல்லையோ வேற ஒரு உடலை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டியிருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு வந்து இந்த பௌத்திகமான விஞ்ஞானிகள்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய தொலைநோக்கி கருவியோ அல்லது நுண்ணோக்கி கருவியோ வச்சு ஆத்மா எங்க கடவுள் எங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நான் பார்க்கலன்னா நம்ப மாட்டேன்னு பேசிட்டு இருக்காங்க. அது பெரிய பைத்தியகாரத்தம். இந்த மனசு புத்தி அகங்காரம் இது எல்லாமே நமக்கு இருக்கு அப்படின்னு தெரியும். சில சமயத்துல கோபத்தோட நான் கேக்குறேன் அவனுக்கு புத்தி இருக்கா அப்படின்னு, இந்த பாருங்க அப்படின்னு யாராவது எடுத்து காட்ட முடியுமான்னு, மனசு இருக்கான்னு கேட்டா நம்ம எடுத்து காட்ட முடியுமான்னு இல்ல, அதை முன்னர மட்டும்தான் முடியும். ஆனா இருக்குன்றத எல்லாருமே ஏத்துக்கிறோம். ஆனா அதை பார்க்க முடியலன்றதுக்காக நம்ம நம்ப மாட்டேன் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனா விஞ்ஞானிகள் வந்து எல்லாத்தையும் நான் நுண்ணோக்கியில வந்து பார்க்கணும், மைக்ரோஸ்கோப்ல நான் பார்த்தா எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அது புத்திசாலித்தனம் கிடையாது, அது உண்மையும் கிடையாது. அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. இந்த உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அழியறது கிடையாது, நம்ம இருந்துகிட்டேதான் இருக்கோம். உண்மையிலேயே ஆத்மா ரொம்ப ரொம்ப சின்னது. கேஷாகரஷத்தை பார்க்க சே முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ஒரு முனியோட நுடியின் 10,000 ஒரு பாகம், எப்படி அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ எப்படி இந்த ஆன்மீக விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்ம புலன்களுக்கு புலப்படாத விஷயங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதிகாரிகள்ட்ட இருந்து ஆச்சாரியர்கள்ட்ட இருந்து. எகைன் சேம் கருத்து, போன ஸ்லோகத்துல சொன்ன அதே கருத்து. எப்படி நம்முடைய ஆராய்ச்சியின் மூலமாவோ சோதனை கூடத்துல போய் ஆராய்ச்சி பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா நம்ம பூரணம் இல்லாதவர்கள், நம்முடைய நம்ம இந்த பூரணம் இல்லாத ஒரு புலன்கள் மூலமா அடையக்கூடிய அறிவும் அதே மாதிரி பூரணம் இல்லாததாக இருக்கும். அதனாலதான் இந்த ஆன்மீக விஷயங்களை இந்த பேரளவிலான விஞ்ஞானிகளாலேயோ அல்லது பௌதிகமான நபர்களால புரிஞ்சு கொள்ள முடியறதில்லை. அவங்க நினைக்கிறாங்க இந்த ஜட விஷயங்கள் பௌதிக விஷயங்கள் ரசாயனங்கள் தான் உயிருக்கு காரணம், ரசாயனங்களை வச்சு உயிரை உற்பத்தி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. இது வரைக்கும் யாரும் அப்படி எந்த ஒரு உயிரையும் படைச்சது கிடையாது, இதுக்கு மேலேயும் படைக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்ற எல்லா உயிர்களுக்கும் நானே காரணம் அப்படின்னு, எல்லா உயிர்களுக்கும் நானே விதை அப்படிங்கிறார். சோ அதனால இப்ப விஞ்ஞானிகள் சொல்றத நம்ம ஏற்கிறதா அல்லது கிருஷ்ணர் சொல்றதை ஏற்கிறதா அல்லது கிருஷ்ணர் சொல்றதை நிராகரிக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்றதை நிராகரிக்கிறதா, யாரோ ஒருத்தர் சொல்றதை ஏற்றுக்கணும் இன்னொருத்தர் நம்ம நிராகரிச்சு ஆகணும். ரெண்டுத்தையுமே ஏத்துக்க முடியாது, ரெண்டுத்தையும் நிராகரிக்கிறதும் புத்திசாலித்தனம் கிடையாது. சோ அதனால இப்போ யாரு நம்ம நிராகரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிருஷ்ணர் சொல்றதை நம்ம நிராகரிக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றத நம்ம அனுபவபூர்வமா உணர முடியுது. ததா தேகாந்திர பிராப்தி, நம்ம இந்த உடலை விட்டு வேற ஒரு உடலை அடையிறோம் அப்படிங்கிற அதை இந்த வாழ்க்கையிலே இந்த உடல்ல இருக்கும் போதே நம்ம அனுபவப்படுறோம். நம்ம இருந்த அந்த சின்ன குழந்தை உடல் இப்ப நமக்கு இல்லை, உடல் முழுசா மாறி போச்சு. இப்ப இருக்கிற உடல் அடுத்த ஒரு 30 கழிச்சோ 40 கழிச்சோ இருக்க போறது கிடையாது, அந்த உடல் முழுக்க மாறி போயிருக்கும். சோ இப்ப இந்த வாழ்க்கையிலே நம்ம உடலை மாத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னும் போது அப்புறம் எப்படி இந்த உடல் அழிவுக்கு அப்புறம் நம்ம உடலை மாத்திக்க மாட்டோம்னு சொல்ல முடியும்? இந்த உடலோட எல்லாம் முடிஞ்சு போயிடுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சோ அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? அததான் இங்க புரிய சொல்றாங்க, அவித்யா காம கர்மபிகி. அவித்யா அறியாமைதான் அதுக்கு காரணம். சோ கிளிஷ்யமானாம் அவித்யா காம கர்மபிகி. இங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜீவராசிகள் எல்லாம், ரொம்ப துன்பப்படுறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய அவித்யா அறியாமை. சோ இந்த உலகத்துல பார்த்தோம்னா முதல் படைக்கப்பட்ட உயிர் வாழியான பிரம்மா உட்பட எல்லாருமே அறியாமையில தான் இருக்கும். பிரம்மாவுக்கே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கிருஷ்ணர்கிட்ட இருந்து பகவான்கிட்ட இருந்து தான் எல்லா வேத ஞானமும் வழங்கப்படுது. அவரே எதுவும் தெரியாம அவர் படைக்கப்பட்ட உடனே அவர் சுத்திலே பாக்குறாரு எல்லாம் இருட்டாதான் இருக்கு,
எதுவுமே தெரியல அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கு அப்புறம் பகவான் தெரிந்து அவருக்கு வேத ஞானம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவரால இந்த பிரபஞ்சத்தை படைக்க முடியுது சோ அது மாதிரி எப்படி பிரம்மா வந்து இந்த அறிவை பெற்று இந்த உலகத்தை உடனே வந்து எப்படி படைச்சு இது மூலமா நம்ம ஒரு படைப்பாளியா நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரோ அது மாதிரி பிரம்மாவால படைக்கப்பட்ட நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த சுபாவம் இருக்கு நம்மளும் வந்து ஒரு வான உயர கட்டடத்தை கட்டணும் அப்படின்ற ஆசையோட இருக்கிறோம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன எறும்பு கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழி தோண்டி அந்த குழிக்குள்ள போய் நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பிரம்மாவோட அந்த படைக்கணும் அப்படின்ற அந்த விருப்பம் இருக்கு இல்லையா அதுவா இருக்கட்டும் நம்மளுடைய பெரிய கட்டிடம் கட்டணும்ன்ற விருப்பமா இருக்கட்டும் அல்லது ஒரு எறும்பு அந்த குழி தோண்டி அதுக்குள்ள நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் ஒண்ணுதான் அது அதனுடைய கெப்பாசிட்டிக்கு அதாவது விருப்பம் அந்த அளவுக்கு இருக்கு ஆனா அடிப்படையில கொள்கை அளவுல பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற அந்த சுபாவம் அந்த ப்ரொபென்சிட்டி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு சோ அதனாலதான் பக்தி வினோத் தாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாரும் வெவ்வேறு விதமான ஆசைகள் கொண்டிருக்கலாம் நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நினைக்கலாம் ஆனால் அது யாரா இருந்தாலும் சரி அவங்க எப்படிப்பட்ட சூழல்ல இருக்கணும் எது அவங்க வாழ்க்கைக்கு சாதகமான ஒரு விஷயம் அப்படின்றத பக்தி வினோத் தாக்கூர் சொல்றார் என்னது பிரம்ம ஜன்மனாகி மூல ஆசை கீத்த ஜன்மமாக யதாத்வா தாச நான் வந்து ஒரு சின்ன பூச்சா கூட இருக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத ஒரு சின்ன பூச்சா கூட இருக்கலாம் ஆனாலும் அது வந்து பக்தர்களுடைய சங்கம் கிடைக்கக்கூடிய இடமா இருக்கணும் அப்படின்னு கேக்குறேன் அப்பதான் என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கு இல்ல நான் ஒரு பெரிய படைப்பாளின்னு சொல்லி பிரம்மாவோட சாணத்தை அடையலாம் அல்லது நான் வந்து பெரிய வானுவீர கட்டடம் கட்டலாம் நான் பெரிய அமெரிக்க ஜனாதிபதி ஆகலாம் ஆனா பக்தருடைய சங்கம் இல்லாம வாழ்க்கையோட குறிக்கோளை உணராம பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்காம என் வாழ்க்கையோட பக்குவ நிலையை அடையாம போயிட்டேன் அப்படின்னா அப்போ என் வாழ்க்கை வாழ்றது அர்த்தமே இல்லாம போயிடுது சோ அதனாலதான் பக்தி வினோத் தாக்கூர் சொல்ற நான் ஒரு சின்ன பூச்சா கூட இருந்துட்டு போறேன் ஆனால் பக்தர்களுடைய வீட்டுல பக்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தது அப்படின்னா அப்ப என்னுடைய வாழ்க்கை வெற்றி அடைஞ்சிடும் ஏன்னா அவங்க எப்பவும் ஹரிநாமத்தை சொல்லுவாங்க அவங்க வந்து ஹரிகதா பேசுவாங்க அவங்க எப்பவும் ஹரிநாம் ஹரியோட சேவையில ஈடுபடுவாங்க ஸோ அந்த விதத்துல எனக்கும் சத்சங்கம் கிடைக்கும் அப்படின்ற சோ பொதுவா வந்து இந்த உலகத்துல ஒரு பிரம்மாவோட நிலையோ அல்லது பெரிய செல்வந்தரா இருக்கிறதோ அமெரிக்க ஜனாதிபதி ஆகிறதோ அதெல்லாம் அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாதுதான் ரொம்ப கஷ்டமானதுதான் ஆனாலும் பக்தி வினோத் தாக்கூர் சொல்ற அந்த மாதிரி ஒரு உயர்வான நிலை கூட எனக்கு வேண்டாம் நான் பக்தனா இல்லை அப்படின்ற பட்சத்துல பிரம்மாவோட ஸ்தானம் கூட எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஏன்னா இந்த பௌதிக உலகத்தில் இருக்கும்போது எப்படியாவது நம்ம இந்த மாயின் வலையில மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மாயா வந்து நம்மள இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமகுணம்ன்ற இந்த முக்குணங்கள்ன்ற வலையில வந்து நம்மளை மாட்டி வச்சிடுது சோ அதனால நம்ம எப்பவுமே கிருஷ்ண உணர்வுல ஈடுபட்டுட்டே இருக்கணும் நம்ம கிருஷ்ணரை மறக்காம இருக்கணும் அதுக்காக தான் பகவான் வந்து நமக்கு இந்த சவணம் கீர்த்தனா விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தஸ்யம் சாக்கியம் ஆத்ம நிவேதனம்ன்ற இந்த வழிமுறைகளை நமக்கு கொடுக்குறார் சோ நம்ம எப்பவும் இந்த கிருஷ்ண உணர்வுடனான இந்த பக்தி தொண்டு செயல்களிலே ஈடுபட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம வாழ்க்கையோட இறுதியில நம்ம பகவானோட நினைவுல இருக்க முடியும் அந்தே நாராயண ஸ்மிருதி அப்படின்னு பாகவத ஸ்மிருதி அந்தே அப்படின்னா நம்மளுடைய இறுதி காலகட்டத்துல நம்ம நாராயணரை நினைவு கொண்டுட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம பகவானுடைய திருநாட்டை சென்று அடைஞ்சிடுவோம் சோ அதுக்காக தான் வந்து நம்ம இப்ப இருந்தே இந்த பயிற்சி செய்யணும் இந்த பக்தி தொண்டுல ஈடுபடணும் அப்படின்றது சிவபிரபா ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்றார் பயிற்சின்றது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு அந்தே நாராயண ஸ்மிருதி கடைசியில கிருஷ்ணா நாராயணா கோவிந்தான்னு சொல்லிடலாமே இப்பவே எதுக்குங்க போய் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு தினமும் சொல்லிக்கிட்டு நம்ம பணம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வேலைக்கு போறத விட்டுட்டு நம்ம இது மாதிரி ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம் ஒரு சிலர் ஏன்னா நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க
ஆனா அது அப்படி கிடையாது எல்லாத்துக்குமே பயிற்சி வேணும் இல்லனா அது சாத்தியமாகாது இப்ப ப்ரோபர் உதாரணம் சொல்ற ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு நடன கலைஞனா இருக்கணும் அப்படின்னா அவன் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து மேடையில் ஏறி பலாயிரம் பேர் முன்னாடி நடனம் ஆடி கைத்தட்டல் வாங்கி பாராட்டு பெற்று அவன் வந்து மரியாதை பெற்றுட முடியாது அதுக்கு முன்னாடி அவன் நிறைய பயிற்சி செய்ய வேண்டியிருக்கு அவனுக்கு தாளம் என்ன என்ன ஸ்ருதி என்ன என்ன என்னென்ன முத்ரா நடனத்தை பத்தி நிறைய விஷயங்கள் அவன் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு அவன் பயிற்சி பெற்று அதுல ஒரு நல்ல நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் அவன் வந்து மேடையில ஏறி அவன் நடனம் ஆடும் போது மக்கள் கை தட்டி அவனுக்கு பாராட்டு தெரிவிப்பாங்க இல்லைன்னா அது சாத்தியம் கிடையாது சோ அதே மாதிரிதான் நம்ம வந்து பயிற்சி பெறாம நம்ம வந்து திடீர்னு ஒரு நாள் கிருஷ்ண நாமத்தை சொல்லலாம்னா அது சாத்தியம் கிடையாது சோ இது எப்படி அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே திரும்ப திரும்ப செஞ்சிட்டே இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த புலர் இன்பத்துக்கான முயற்சி இது எப்படிப்பட்ட முட்டாள்தனமான செயல் அப்படின்னா பிரபர் ஒரு உதாரணம் சொல்றாரு எப்படி வந்து ஒரு திருடன் தன்னுடைய திருட்டுனால நம்ம கைது செய்யப்பட்டோம் நம்முடைய குற்றத்தினால கைது செய்யப்பட்டோம்னா நம்ம தண்டிக்கப்படுவோம்ன்றது அவனுக்கு தெரியுது ஆனாலும் அவன் என்ன பண்றான் திரும்ப திரும்ப அந்த கூட்டத்தை செஞ்சுட்டே இருக்கான் இன்னும் சொல்லணும்னா ஒரு சிலர் வந்து திருடி அதுக்காக தண்டனை பெற்றதுக்கு அப்புறமும் கூட வந்து திரும்ப திரும்ப அந்த திருட்டை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்டனை வந்து அவங்கள தூய்மைப்படுத்துறது கிடையாது அவங்கள உணர வைக்கிறது கிடையாது அததான் பிரகலாதர் சொல்ற புன புனச்சரவித்த சரவணானாம் மென்னதியே மென்றது அப்படின்றது இன்னொரு உதாரணம் ப்ராப்பர் சொல்றாரு ஒருத்த வந்து புலன் இன்பம் அப்படின்னா இந்த பாலுறவு உடலுறவு இன்பம் தான் இந்த உலகத்துல பெருசா கருதப்படுது ஆனா ஆன்மீகவாதிகள் மத்தியில அது வந்து சிற்றின்பம்னு சொல்லப்படுது ரொம்ப அற்பமான ஒரு விஷயம் அது ஆனால் இந்த உலக மக்களுக்கு அதுதான் எல்லாமே அதுக்காக தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு சோ அப்படி இந்த உடலுறவுல ரொம்ப அடிமையா இருக்கிற ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த பாலுறவு சம்பந்த உடலுறவு சம்பந்த வியாதிகளுக்கு அவன் வியாதிகள் அவனுக்கு வருது அதுக்கு அவன் வந்து பாதிக்கப்படுறான் ஆனா அப்படி இருக்கிறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா சில விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண்களை அணுகி எப்படியாவது மறுபடியும் அந்த உடலுறவுல ஈடுபடணும்னு நினைப்பான் இது வந்து சட்டத்துக்கு புறமான பாவ செயல் இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப அதை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இது சட்டத்துக்கு புறமானதா இருந்தா மட்டும் பக்கம் இல்லை இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு கல்யாணம் பண்ணி பாலுறவுல ஈடுபட்டாலுமே கூட அது ஒரு வரையறை மீறி போகும்போது அப்படின்னா அது நமக்கு மேலும் மேலும் துன்பத்தை தான் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப அழகா விளக்கு இப்ப நீங்க வந்து திருமணம் ஆகி கணவன் மனைவியா நீங்க இணைந்து அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கொண்டா கூட அது அதோட முடிஞ்சு போயிடுது கிடையாது அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து வளர்க்கணும் அப்கோர்ஸ் இன்னைக்கு நவீன காலத்துல நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் தினசரி கரு சிதைவு பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைய பெற்று வளர்க்கறதுக்கு பயப்படுறாங்க அல்லது அது பாரம்னு நினைக்கிறாங்க ஆனா இது மிகப்பெரிய பாவம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியறதில்லை சோ அதனால இந்த புலன் இன்பம் அப்படின்றது எப்படி பார்த்தாலும் அது வந்து நீங்க பாரம் நினைச்சு கொன்னீங்கன்னாலும் அது பெரிய கெட்ட விளைவை கொடுக்குது இல்லை நீங்க அந்த குழந்தையை பெற்று வளர்க்கணும்னாலும் அது பெரிய பாரமா தான் இன்னைக்கு சமுதாயத்துல இருக்கு சோ அதனால அதுக்காக வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்த கருத்தடை சாதனங்கள்லாம் உபயோகிக்கிறாங்க முறையில்லாத பாலுறவு மட்டும் இல்ல முறையோட பண்ணவங்களும் அப்படிதான் பண்ணாங்க சோ அதனால வந்து நிறைய திரும்ப திரும்ப பாவ செயல்களை செய்து இந்த பூமிக்கு பாரமா இருந்துட்டு இருக்காங்க சோ அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்ற நம்ம இந்த பக்தி தொண்டில் ஈடுபடணும் சோ அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா திரும்ப நம்மளுடைய பழைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு போகணும் வேத நாகரிகத்தை பின்பற்றணும் ஏன்னா வேத நாகரிகத்துல வேத கலாச்சாரத்துல வந்து சின்ன வயசுல இருந்தே நமக்கு
எப்படி வாழ்க்கை வாழணும், எப்படி புலன்களை கட்டுப்படுத்தணும், வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்ற விஷயங்களை தெளிவா சொல்லிக் கொடுக்கப்படுது. குருகுல கல்வி முறை இருந்தது. அவங்கள குருகுலத்துல வந்து பிரம்மச்சாரிகளா குறைஞ்சபட்சம் 25 வயசு வரைக்கும் அவங்கள பிரம்மச்சாரிகளா வாழ வைக்குது. அந்த பிரம்மச்சாரியத்தினுடைய மதிப்பை உணர முடியுது அவங்களால. அதுக்கப்புறம் அவங்க கிரகஸ்த ஆசிரமத்துக்கு போனாலும் கூட வாழ்க்கை கடைசி மூச்சு வரைக்கும் குடும்பத்தோடவே இருக்கிறது கிடையாது. அவங்க வாழ்க்கையோட மதிப்பை உணர்ந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து கூடிய விரைவில் வானப்பிரஸ்த நிலைக்கு வந்து கிரகஸ்த நிலையில இருந்து அதுக்கப்புறம் கடைசியில சந்நியாசம்ன்ற நிலைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுது. ஸோ அந்த விஷயம் இன்னைக்கு சமுதாயத்துல கிடையாது. ஸோ அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு முறையான பயிற்சி, முறையான வாழ்க்கை நோக்கம் சொல்லி கொடுக்கப்படாததுனால மிருகங்கள்ல இருந்து பறவைகள்ல இருந்து எல்லா உயிரினங்களும் பிரம்மாவில இருந்து சின்ன பூச்சி வரைக்கும் இந்த உலகத்துல எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப கவலையோட இருக்காங்க. ஸோ அதனாலதான் பகவான் சொல்ற இந்த கஷ்டங்கள்ல இருந்து நீங்க விடுபடணும்னா, எந்த கவலையும் இல்லாம இருக்கணும்னா, இந்த அவித்யா காம கர்மபி இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடணும்னா, அயோக்கியர்களே மூடர்களே எல்லாத்தையும் விட்டுட்டு என்னிடத்துல சரணடைங்க அப்படிங்கிறார் கிருஷ்ணர். சர்வதர்மான் பரித்யஜா மாமேகம் சரணம் ரஜா அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோட்சி சாமி மாற்றுகிறார். உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்து நான் விடுவிக்கிறேன், நீ பயப்பட வேணான்ற வாக்குறுதியை கொடுக்கிற. இது பகவானுடைய மிகச்சிறந்த ஒரு கருணை. பகவானுடைய கருணையால இந்த பிரச்சனைகள்ல இருந்து, இந்த தொல்லைகள்ல இருந்து நம்மளை விடுவிச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் பகவான் நமக்கு இந்த சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் என்ற இந்த வழிமுறையை கொடுத்துருக்கார். ஸோ இந்த வழிமுறையின் மூலமா நம்ம இந்த பௌதிக துன்பங்கள்ல இருந்து விடுதலை அடையணுன்றதுக்காக. ஸோ இவ்வாறாக இந்த 35வது ஸ்லோகமும் நிறைவு பெறுது. ஸோ மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையோட இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட எல்லாருக்குமே